ரிப்பப்ளிக் டிவியோடைய அர்னாப் கோஸ்வாமி அவருடைய அந்த சமீபத்திய கைது, அவரை வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மூடப்பட்ட ஒரு வழக்கு. அதாவது ஒருவர் வந்து தற்கொலை, ஏன்னா அது வந்து சுபவி போன்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கருத்து சொல்லும்பொழுது கருப்பர் கூட்டத்திற்கு ஒரு சட்டம், அர்னாப் கோஸ்வாமிக்கு ஒரு சட்டமாக, கருப்பர் கூட்டத்திற்கு கருத்துரிமை கூடாது என்று மறுத்தவர்கள் அர்னாப் கோஸ்வாமி கருத்துரிமையை பற்றி பேசலாமா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காரு. வந்து அறிவிலித்தனமான ஒரு விமர்சனம் தான் சொல்லணும், ஏன்னா கேள்வியே தற்கொலைத்தனமான ஒரு கேள்வின்னு தான் சொல்லணும். ஏன்னா அர்னாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டிருக்கிறது கருத்து சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அவர் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு தற்கொலை வழக்கில் ஒருவர் அபெட்டிங் சூசைட், அதாவது ஒரு தற்கொலைக்கு துணை போனார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார், அவருக்கு ஏதோ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் என்கிற சம்பந்தமாக தற்கொலை செய்து கொள்கிறார். அதில் 3 பேரை வந்து அவர் குறிப்பிட்டு இவர்களிடமிருந்து எனக்கு வர வேண்டிய தொகை வரவில்லை, அதனால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று தற்கொலை செய்து கொள்கிறார். இதுதான் வந்து வழக்கு. இந்த வழக்கில் தான் வந்து இது மூடப்பட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து இது விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இது மூடப்பட்ட இந்த வழக்கை திரும்ப தூசி தட்டி திரும்ப ஒரு புதிய அந்த எஃப்ஐஆரை ரிவைவ் பண்ணி அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று அவரை காவல்துறை கஸ்டடிக்கு எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர் வந்து நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது அவர் காவல்துறை கஸ்டடிக்கு அனுப்ப முடியாது, போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்ப முடியாது என்று நீதியரசர் மறுத்து அவரை மஜிஸ்ட்ரேட் வந்து நீதிமன்ற காவலில் எடுத்திருக்காங்க. அதாவது 14 நாள் காவல் அப்படின்றது வந்து நார்மலாக மஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். காக்னிசபிள் அஃபென்ஸ்னு வரும்பொழுது, ஏன்னா அபட்மெண்ட் ஆஃப் சூசைடுன்றது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்னு வரும்பொழுது அதற்கு வந்து ரிமாண்ட் அப்படின்றது வந்து அவசியமாகுது, நான் பெயிலபிளாக வருது. இப்போது அது அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்று வந்து பார்த்திங்கன்னாக்கா மும்பை உயர்நீதிமன்றத்திலிருந்து அவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மனித உரிமை ஆணையத்தில் வந்து இதை பற்றி அவர் பேசியிருக்கார். இப்போது இதில் பார்க்க வேண்டிய விஷயம், ரொம்ப சென்சிட்டிவாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அர்னாப் கோஸ்வாமி செய்தது சரியா அப்படின்றது அவருக்கு நியாயமாக பேசக்கூடியவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இப்போது நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து வடக்கில் வட இந்தியாவில் நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். மனித உரிமை ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கெல்லாம் வந்து ஏன் குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இதற்கு எதிர்த்தரப்பினர் வந்து அந்த கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே மறுப்பது என்ன, ஆர் இவங்க ரெண்டு பேருமே வந்து கையில் எடுக்க அதாவது சொல்லாத விஷயம் என்னென்னா, இதில் ஒரு மிடில் பாத்திரம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் வந்து அர்னாபுடைய இந்த சமீபத்தில் வந்துட்டு இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவருடைய அந்த நடிகருடைய தற்கொலை சம்பந்தமாக அது சம்பந்தமான கேள்விகள் இவர் முன்வைத்ததாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை இவர் வந்து பொதுவெளியில் எழுப்பியது அப்படின்றது வந்து ஒரு விதத்தில் அது வந்து அவருடைய அடிப்படை உரிமை அல்லது அவருடைய வேலை அதுதான், ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடியவருடைய வேலை அதுதான், செய்தி ஊடகத்தில் செய்யக்கூடிய வேலை அதுதான், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியுமெண்ட்டை முன்வைக்கலாம், அது கரெக்டும் கூட. அதே சமயத்தில் அவர் அதை ஒரு கொஞ்சம் அதிகமாக அதை வந்து இழுத்து சென்று விட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதாவது ஒரு காவல்துறை ஆணையர் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவரை வந்து கடுமையான வார்த்தைகள் பிரயோகங்களாக இருக்கட்டும் அல்லது அவரை தனிப்பட்ட முறையில் தாக்கியது அப்படின்றது வந்து அது தேவைப்பட்டிருக்குமா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய தற்கொலைகள் நடக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ தற்கொலைகள் பின்னணி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இதையெல்லாம் வந்து ஒரே தட்டில் வைத்து பார்க்க முடியுமா அப்படின்னா, யதார்த்தம் வந்து ஒரே தட்டில் வைத்து பார்ப்பதுன்றது கடினம்தான். ஒரு சொசைட்டியில் ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது நடக்கும்பொழுது அப்படின்னும் பொழுது அவர்கள் மீதான கவனம் அப்படின்றது இயல்பு தான், அது வந்து அதிகமாகவே இருக்கும். சசி தரூர் அவர்களுடைய மனைவியோடைய அந்த மரணமாக இருக்கட்டும், அதை வந்து கொலை அல்லது தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பல்வேறு கோணங்களில் வந்து அது அலசி ஆராயப்பட்டது. அப்போவும் வந்து மீடியா வந்து இதே அளவிலான கவனத்தை வந்து அது மேலே செலுத்தியது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து மீடியாவை கையாண்டாங்களா அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, இது ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் ஈகோ கிளாஷ் மாதிரி தான் இது தெரியுது. அதாவது தாக்கரே உத்தவ் தாக்கரேக்கும் அவருடைய மகனுக்கும் ஒரு பக்கமும், அர்னாப் கோஸ்வாமிக்கும் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் போர் மாதிரி தான் வந்து இது வந்து, அதாவது ஈகோ கிளாஷ் மாதிரி தான் அது வந்து நமக்கு தெரிய வருது. இதில் வந்து
அங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாலிவுட்டோடைய கனெக்ஷன் இருக்குது. அதாவது மும்பையில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் கொண்டது வந்து பாலிவுட். இதுக்கு வந்து நிறைய அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன்ஸும் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதில் நிறைய அண்டர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய தாதாக்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதில் அவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், அதாவது போதை வஸ்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாமும் வந்து இதில் வந்து நிறைய வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு கிளாஷ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ரெண்டு தரப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளாஷ். இந்த ஈகோ கிளாஷை வந்து இவங்க வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. மீடியாவில் பேசப்பட்ட விதமாக இருக்கட்டும், அல்லது மீடியாவை காவல்துறை கையாண்ட விதமாக இருக்கட்டும், இரண்டுமே வந்து இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து ஒரு நடுநிலைத்தனமாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ரெண்டு தரப்புமே ரெஸ்ட்ரெயின்ட்டை கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம இதிலேருந்து கற்கக்கூடிய பாடமாக இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி வந்து அர்ணாப் கோஸ்வாமி வந்து மும்பை கமிஷனர் பரம்பீர் சிங்க்கு எதிராக எப்படி வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற டெய்லி ஒரு நிகழ்ச்சி, டெய்லி ஒரு டிபேட்னு கொண்டு போனாரோ, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய காவல்துறை தலைமைக்கு எதிராக வந்து இங்கே இருக்கக்கூடிய மீடியா பண்ண முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாது அப்படின்றது தான் பதில். ஸோ இது என்ன அப்படின்னா, காவல்துறை நினைத்தால் 3 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் மூடப்பட்ட வழக்குகள் கூட தூசி தட்டி திறக்கப்படலாம். காவல்துறை நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் விசாரணைக்கு அழைத்துச் செல்லலாம், அவர்களை கைதும் பண்ணலாம் அப்படின்றது வந்து காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு உரிமைகள். அது சட்டப்படி சரியா இல்லையா அப்படின்ற வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து அவர்கள் பொறுப்புடன் கையாளுகிறார்களா அப்படின்றது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், அப்படி வரும்பொழுது அதுக்கான கோஆப்ரேஷன் நம்ம செய்யாமல், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கருணாநிதி இங்கே பண்ணதெல்லாம் ஐயோ கொள்கிறாங்களே அப்படின்னு பண்ண ட்ராமாவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து அத்துமீறல்களில் ஈடுபடுறாங்களா, அரசியலாக்குகிறாங்களா அப்படின்றது இது இரண்டுமே வந்து பார்த்து அலசி ஆராயப்பட வேண்டிய விஷயம். பட் பொதுவாகவே ஊடகங்களை பொறுத்தவரையும் ஊடகங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து ஊடகங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த பொறுப்புகள் அப்படின்றத வந்து நமக்கு பிடித்தவர்களுக்கு மட்டும் வந்தால் அது கூடுதல் பொறுப்புடன், அல்லது நமக்கு பிடிக்காதவர்கள் என்றால் அது வந்து பொறுப்பற்ற தன்மையுடன் அதை பார்ப்போம் அப்படின்றத வந்து ஏற்க முடியாது. அதுதான் அந்த லெஃப்டிஸ்ட் கும்பலும் செய்கிறாங்க, அதை தான் இந்த பக்கம் அர்ணாப் கோஸ்வாமிக்கு கடுமையாக ஆதரவு தெரிவிப்பவர்களும் செய்கிறார்கள் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஸோ நாம் சொல்லக்கூடியது என்னென்னா, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அர்ணாப், பிகாஸ் அர்ணாப் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2016 வந்துட்டு என்னை வென்ட் அண்ட் அவர்கிட்ட ஒரு சில தகவல்கள்லாம் நான் கொடுத்த பொழுது, அந்த தகவல்களை வந்து அப்போ தான் வந்து 2017 அந்த காலகட்டத்தில் தான் ரிப்பப்ளிக் டிவி திறந்த அந்த சமயம், அப்போ கொடுத்த பொழுது அவர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக சொல்லப்பட்டாலும் கூட, எதிரான ஒரு ஒரு வீடியோ கொடுத்த போது கூட அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னாக்கா அதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்து நான் ஒளிபரப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒளிபரப்பினார். 2 நாட்களில் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பினார். கடுமையான நெருக்கடி அவருக்கு வந்தது, அந்த நெருக்கடிகளையும் கடந்து நான் கண்டிப்பாக ஒளிபரப்புவேன் அப்படின்னு சொல்லி ஒளிபரப்பிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எனக்கு அவரோட இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் அவரோடைய வந்து அந்த 2-3 டேஸ் இந்த ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது அந்த 2-3 டேஸ் ஆல்மோஸ்ட் மும்பையில் தங்கி ஸ்டுடியோவில் தான் முழு நேரமும் ஸ்டுடியோவில் தான் இருப்போம். அப்போது இருக்கும்பொழுது கூட அவரோட நான் பழகின வரைக்கும் ஐ ஃபவுண்ட் ஹிம் டு பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், எதுக்கும் யாருக்கும் விலை போகக்கூடிய ஒரு நபராக வந்து எனக்கு அவரை அறியப்படலை அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். அதே சமயத்தில் காவல்துறைக்கு என்னென்ன நிர்பந்தங்கள் அரசியல்வாதிகளிடமிருந்து வருகிறது அப்படின்றதை நம்ம பார்க்கணும். அவங்க இந்த அரசியல்வாதிகள் சொல்கிறதையும் இவங்க செய்ய போகிறாங்க. இந்த நாடகமானது இப்போ இதோட முடிய போகிறதில்ல. இப்போ அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் அது தொடர்ச்சியான ஒரு நாடகமாக தான் இது வந்து போகுது. இது வந்து ஒரு பக்கம் சரத்பவார், தாக்கரே, காங்கிரஸ் போன்றவர்களுக்கு எதிராக அர்ணாப் போன்றவர்கள் எடுத்து செல்கின்ற அந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த பாலிவுட் நடிகர்களுக்கு எதிராக எடுத்து செல்லக்கூடிய அந்த போராட்டமாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த காவல்துறைக்கு எதிராக எடுத்து செல்லக்கூடிய இந்த இதுவாக இருக்கட்டும், இது ஒரு மும்முனை போராட்டமாக தான் வந்து அர்ணாப் கையெடுப்பார் அப்படின்றத நம்மளால் அறிய முடிகிறது. ஸோ வருங்காலத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அவர் வந்து நிகழ்ச்சிகளை நடத்த போகிறார். அந்த நிகழ்ச்சிகளில் மேலும் வந்து கருத்துக்கள் இது போன்ற கருத்துக்கள் வந்து நடத்தப்படும். இது போன்ற மீடியா ட்ரையல், ஏன்னா நீதிமன்றமே வந்து இதை பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு, மீடியா ட்ரையல் அப்படின்றத வந்து இது வந்து ஆரோக்கியமானதா அப்படின்றத வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்பொழுது அதை பற்றி அந்த வழக்கு பற்றி ஒரு விசாரணையை வந்து நீங்கள் ஊடகங்களில் நடத்துவீர்கள் என்றால் நீதிமன்றங்கள் எதற்கு அப்படின்ற கேள்வியை வந்து பல்வேறு நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றமும் கூட இந்த கேள்வியை கேட்டிருக்கு. ஸோ அந்த பிரதான கேள்விக்கு வந்து என்ன பதில் வரப்போகுது, ஒன்று. ரெண்டாவது வந்து
செய்தி ஊடகங்களை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தால் வந்து எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்து சென்சார் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான அந்த கட்டுப்பாடுகள், இது எல்லாமே ஒரு விவாத பொருளாகும் வரும் நாட்களில் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.